இது ஆக்சுவலாக வாரன் பஃபர்ட்டே சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் அதை உண்மை சாப்பாடு வாயில் தான் திங்கணும்னு யார் சொன்னாலும் அதுதான் உண்மை அந்த மாதிரி ட்ரேடிங்க்கு கொஞ்சம் பொறுமை வேணும் என்ன மாதிரி ஆளால் மட்டும்தான் என்ன மாதிரி ஆள் தான் ஜெயிக்க முடியும் உங்களுக்கே தெரியல ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சுற்றுவேன் அந்த மாதிரி மிகவும் பொறுமைசாலி நான் அதனால தான் என்னோட ட்ரேடிங் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் சின்ன வயசுலேயே ஆடிஎஸிக்ஸ் கொஞ்சம் லக்ஸரி லைஃப் ஸ்டைலு வாங்க வாழ்றது காரணமே அந்த பொறுமை தான் பொறுமை தான் கொஞ்சம் ஒன்னு இல்லை லாங் டைம் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்கய்யோ நான் எனக்கு அதை சொல்லுமான்னு சொல்லக்கூடாதுன்னு தெரில தெரியல ட்ரேடிங் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒன்றுமே வேணாம் ஒண்ணுமே வேணாம் பிட்காயினோட ரேட் மட்டும் பாருங்க ஒண்ணு நான் எதுவுமே சொல்ல பிட்காயினோட ரேட்டை மட்டும் கவனிங்க

சும்மா ஒருத்தர் இருபத்தி நாலு லட்சம் வாங்கி போட்டுருந்தானா ஒன்னா தேதி பத்தே நாள்ல பத்து லட்சம் எப்படி பரவாயில்ல கொஞ்சம் இறங்கி இருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி மூணா இருந்தா முப்பத்தி நாலு லட்சமா இருந்தானே முப்பத்தி ரெண்டு லட்சமா இருந்தா இருந்தேன் சொல்ல போனா யோகேஷ் வாங்கி போட்டுக்கிறோம் யோகேஷ் யோகேஷ் அடிச்சிருப்பான் கும்தாவா பேஷன்ஸ் பொறுமை நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் பிட்காயின் ஐயோ பத்தி நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன் பிட்காயின் உங்க வாங்குறது உங்களோட விருப்பம் ஆனா இருந்தா சொல்றேன் சும்மா நாச்சுக்கு பத்து நாளைக்கு பத்து பத்து நாளைக்கு பத்து லட்சம் சும்மா நாச்சுக்கே போய் போறப்ப இந்த நாய் உசு அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அப்படி ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு பிட்கான் வாங்கி போட்டவன் இன்னைக்கு பணக்காரன் தான் அஞ்சு வாங்கி போட்டவன் கோடி சொறேன் பத்து வாங்கி போட்டவன் தான் நானும் கொஞ்சம் ஜாலி இருக்கேன் ஏன்னா நான் மெயின் பிட்காயின் தான் நானு அதனாலதான் நான் குஜால சுத்திட்டு இருக்கேன் ஆஹ் அப்படின்னு போயிட்டு இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் இதுக்கு மேல சொல்ல மாட்டேன் ஏதோ என்னால என்னால் முடிஞ்சது நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் இப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் மார்க்கெட் வந்து ரிஸ்க்ல வருது ஓகேவா அதனால அதெல்லாம் நான் இப்பயே சொல்லிடுறேன் உங்க கஷ்டம் எள்ளு அதாவது சூத்துல கனம் இருக்க தேவையான கட்டி பெரிய சூத்துக்கு பெரிய கட்டி சின்ன சூத்துக்கு சின்ன கட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் குஞ்சுக்கு பெரிய சட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கி போடுங்க இதுவே நான் இதுவே சொல்லக்கூடாது இதுவே அகைன்ஸ்ட் ரூல்ஸு நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இது வாங்கின இவ்வளோ லாபம் வந்திருக்குது அவ்வளோதான் எவ்வளோ வாங்கினா எத்தனை பிட் காயின் வாங்கினா சொல்ல மாட்டேன் வாங்கின பத்து நாள் இம்புட் லாபம் வந்திருக்குது லாங் டைம் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் இங்கே வாங்கலை ஒரு ஒரு அது சொல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் அவ்வளோதான் முடிஞ்சு அது எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு நீங்களே கணக்கு போட்டுங்க டபுள் ட்ரிபிள் டபுள் போயிட்டுருக்கு ஆ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இப்போவே